வணக்கம், நான் உங்கள் ஜெயமணி கோபால். நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு எதை பத்தினா, சூரியன் ராகு சந்திரன் ராகு இந்த சேர்க்கையை பத்தி நம்ம பார்க்க போறோம். சூரியன் ராகு சந்திரன் ராகு கிரகண தோஷத்தை குறிக்கக்கூடிய இணைவுகள். சூரியன் அப்படிங்கிறது தந்தை, சந்திரன் அப்படிங்கிறது தாய். அப்ப சூரிய சந்திரர்களை ராகு பிடிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக தாயுடைய நிலையும் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது, தந்தையுடைய நிலையும் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. அப்போ அரசு அரசாங்கம் இவைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்தும் ஜாதகருக்கு மட்டுப்படும், கட்டுப்படும், தடைபடும். இப்போ சூரியன் ராகு சந்திரன் ராகு சேர்க்க இருக்கு ஒரு நபருக்கு, அப்ப இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் குறிக்கும். இப்ப தொழில் ரீதியாக நல்ல வருமானத்தை கொடுத்தாருன்னா சூரியன் ராகு இணை வந்து அப்பா கூட பிரச்சனை ஏற்படும். சந்திரன் ராகு அப்படிங்கிறது மார்க்கெட்டிங், டிராவல்ஸ், வாட்டர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், உணவு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், இதுலாம் நல்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தாருன்னா அம்மாவுடைய உடல்நிலையில ஒரு பாதிப்பு கொடுப்பார். அப்போ ராகு என்ன பண்ணுவார்னா எப்பொழுதுமே உயிர் சார்ந்த விஷயங்கள்ல தான் பாதிப்பு கொடுப்பார், பணம் காசுல தடை பண்ண மாட்டார். அப்போ எந்த கிரகத்துடைய ராகு இணைந்திருக்கிறதோ அந்த கிரகத்தின் உயிர்காரணத்துவம் மட்டுமே பாதிக்கப்படும். அந்த காரகம் சார்ந்த விஷயங்களில் பண இழப்பு ஏற்படாது, அது எப்பயுமே நல்ல சக்சஸ் கொடுக்கும். அப்போ ராகு எப்பொழுதுமே பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார், உயிருக்கு பெரிய அளவில் பாதிப்பை தான் கொடுப்பார். அப்போ பொருளை வந்து வந்துக்கிட்டே இருக்கும், உயிரில் பாதிப்பு ஏற்படும். அப்போ ராகு எப்பயுமே நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், அது வந்து யாருக்கு உயிர் இழப்பை கொடுக்குது, உயிர் பாதிப்பை தருது, யாருக்கு பொருள் சார்ந்த விஷயங்களை கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த சூரியன் ராகு சந்திரன் ராகு இணைவு இருந்தால் பொதுவாக எந்த ஒரு துறையிலையுமே முன்னேற்றம் ஜாதகத்துக்கு கிடைக்காது, அது ஏகப்பட்ட பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அப்ப முன்னேற்றம் தடைபடுறதுக்கு காரணமே இந்த சூரியன் ராகு சந்திரன் ராகு. ஏன்னா இரண்டுமே புகழை குறிக்கக்கூடிய கிரகங்கள், சூரியனும் புகழை குறிக்கும் சந்திரனும் புகழை குறிக்கும். ரெண்டு புகழுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீண்ட புகழை கொடுப்பது சூரியன், மங்கிய புகழை கொடுப்பது சந்திரன். காரணம் என்ன, சந்திரனுக்கு வந்து 15 நாள் தேய்பிறை, 15 நாள் வளர்பிறை. அப்ப ஒரு மனிதனுடைய புகழை மட்டுப்படுத்துவதும் கட்டுப்படுத்துவதும் சூரியன் ராகு சந்திரன் ராகு. உங்கள் ஜாதகத்தில் இவர்கள் எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது எந்த அளவு பிரச்சனை தருவார்கள் என்பதை அறிந்து அதற்குண்டான பரிகார வழிமுறைகளை மேற்கொண்டால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற்று விடலாம். நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.